வெல்கம் டு ஜெய்னாஸ்டின்ஸ் ப்ரைட் அண்ட் ப்ரொஜட் சாப்டர் ஃபோர் செம்மரி இந்த சாப்டர் நெதர்ஃபீல் பார்க்கில் உள்ள பால் பார்ட்டி முடிஞ்ச அந்த மறுநாளுக்கான சீன் தான் இந்த சாப்டரில் எழுதியிருக்கிறாங்க ஜெயனாஸ்டின் இதில் ஜெயின் அண்ட் எலிசபெத் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து அந்த பார்ட்டியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க இதில் ஜெயின் அவங்களோட மனசுல இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க தன்னோட சிஸ்டரான எலிசபெத்த எந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசில் மிஸ்டர் பிங்ளேயை பற்றி என்ன யோசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங் அவர் மேலே அவங்களுக்கு இருந்த ஈர்ப்பை பற்றியும் கிட்ட என்ன செய்யறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் அவங்களோட சிஸ்டர்ஸை பற்றியும் என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க மொத்தத்தில் அந்த பால் பார்ட்டியில் இவங்க பார்த்த மிஸ்டர் பிங்லே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்காங்க அண்ட் குட் ஹியூமரோட இருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு மிஸ் அதாவது மிஸ் ஜெயினுக்கு மிஸ்டர் பிங்லேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசில் இருக்கிற எண்ணத்தை தன் சிஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இப்போது எலிசபெத் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மிஸ்டர் பிங்லே அப்படிங்கிற அந்த கேரக்டர் பற்றி பேசுனது ஜெயின் பேசினதை இவங்களால ஓரளவுக்கு அஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஆனால் அவரோட சிஸ்டர்ஸ் பற்றி ஜெயின் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால ஏற்றுக்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எலிசபெத்தோட பார்வையில் மிஸ்டர் பிங்லேவோட சிஸ்டர்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெரி ப்ரௌடு ஃபியூச்சர்ஸ் உள்ள கேர்ள்ஸாக என்ன செய்கிறாங்க தெரிகிறாங்க அதனால அவ மிஸ்டர் சாரி எலிசபெத்னால மிஸ்டர் பிங்லேவோட சிஸ்டர்ஸை ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவங்களா ஏற்றுக்க முடியலை ஸோ எலிசபெத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயினை பிரைஸ் பண்ணி பேசுகிறாங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்க அதாவது ஜெயின் ரொம்ப குட் நேச்சர்டு கேர்ள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு யார் மக்கிட்டையும் நெகட்டிவ் கேரக்டர்ஸை என்ன செய்ய தெரியலனா கண்டுபிடிக்க தெரியல எல்லார்கிட்டேயும் நல்ல குணத்தை மட்டுமே உற்று நோக்கி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஆத்தர் எலிசபெத் மூலமாக ஜெய்னாஸ்டினோட அந்த கேரக்டரை இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க அண்ட் தென் மிஸ்டர் பிங்லே சிஸ்டர்ஸை பற்றி அவங்களோட கேரக்டர்ஸ் பற்றி அடுத்து ஆத்தர் வந்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ்டர் பிங்லே சிஸ்டர்ஸ் வந்து வெல் எஜுகேட்டட் ஆக இருக்கிறதுனாலையும் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ் அவங்களுக்கு சொந்தமாக சொத்து இருக்கிறதுனாலையும் ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக ஆனால் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் தான் பழகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆத்தர் அண்ட் தென் அந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது மிஸ்டர் பிங்லே அப்படிங்கிற இவர் வந்து ஒரு டெனண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா பிடிக்கல அவங்க அப்பா மூலமா கிடைச்ச சொத்துனால அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த சொத்தை வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு இவர் வந்து மிஸ்டர் பிங்ளே வந்து சொந்தமா ஒரு எஸ்டேட்டை வந்து விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணமா இருக்குங்கிறதையும் இந்த சாப்டர்ல ஜெனாஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தென் பிங்லே அண்ட் டார்சி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொம்ப ரொம்ப அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ்டர் பிங்லே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எல்லாராலையும் விரும்பக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் எங்கே போனாலும் அவரை எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லோருக்கிட்டும் ரொம்ப தன்மையாக அன்பாக நடந்துக்கிடுவார் ஆனால் டார்சி அப்படிங்கிறவர் அப்படி கிடையாது அவரோட சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்சன் கூட மட்டும்தான் அவர் வந்து பேசுகிறாரு அண்ட் தென் அவர் வந்து ஒரு ரிசர்வ்டு அதாவது எல்லார்கிட்டையும் நல்லபடியாக சிரித்து பேசுகிற பழக்கம் இரு இருக்கிற கேரக்டர் கிடையாது ஒரு அரகண்ட் பீப்புள் மாதிரி அவர் என்ன செய்கிறாரு மித்தவங்க கிட்ட எல்லாம் பிஹேவ் பண்ணுறாரு இருந்த போதிலும் மிஸ்டர் பிங்லேக்கும் டார்சிக்கும் இடையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து எல்லாருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளவு டிசிமிலர் கேரக்டர்ஸ் இருந்தாலும் எண்ணங்கள் இருந்தாலும் டார்சி மிஸ்டர் பிங்லேட்ட ஒரே ஒரு விஷயத்துல ஒத்து போறாரு அது என்ன அப்படின்னா அந்த பார்ட்டிலே ஜெயின் அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப அழகான நல்ல பொண்ணு அப்படிங்கறத அவரும் என்ன செஞ்சுக்கிறாரு ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம பிங்லே சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே யார் கூட பேசி பழக விருப்பம் இல்லாத இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஹை பீப்புள்ஸ் கூட மட்டும்தான் பேசி பழகணும்னு நினைக்கிற அந்த கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும் இந்த பொண்ணு ஜெயின் பெனட்டுங்கிறவங்க வந்து அவங்க சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற அளவுக்கு தகுதியானவங்க இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த ஜெயினோட குட் நேச்சர் காரணமாக அவங்க கூட பேசி பழகிறதுக்கு விரும்புகிறாங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்ன செய்வாங்கன்னா ஆத்தர் இந்த சாப்டர்ல வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எஸ் இந்த சாப்டர்ல நம்மளோட ஆத்தர் ஜெய்னாஸ்டின் எல்லா கேரக்டரோட கேரக்டர் நேச்சரையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வெளிப்படையாக தெல்ல தெளிவாக காட்டியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெயினோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத எலிசபெத் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தென் பிங்ளியோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத ஜெயின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தென் பிங்ளே சிஸ்டர்ஸோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத எலிசபெத் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டார்சிக்கும் அண்ட் மிஸ்டர் பிங்லிக்கும் இருக்கிற கான்ட்ராஸ்ட் கேரக்டர் பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அவ்வளோ கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் ரெண்டு பேரும் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க எஸ் the த எண்ட் ஆஃப் த சாப்டர் நம்பர் ஃபோர் தேங்க்யூ